சரி சத்யா. என்னதான் ஜோக் அடித்தாலும் இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுக்கும்போது எனக்கு இது வந்து ஒரு நல்லதாக தோணும். ஏன்னா நிறைய படிக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு ஒரு காமன் நேரம் உட்காந்து நம்ம முன்னாடி படித்ததை யோசிச்சுட்டு பேசணுங்கிறக்க அது வந்து சேரும். நான் உண்மையில இங்கே வந்து பேசலாம்னு வந்து யோசிச்சு வந்தது வந்து பிரதர்ஸ் கரமாசோவ் தான் பேசலாம்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணேன்னு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து என்ன பேசலாம்னு யோசித்தேன். ஆனால் இப்போ இருக்க டாபிக்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பேரிலக்கியம் இந்த எபிக்ஸ் என்ன, கிளாசிக்ஸ் என்ன, அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எனக்கு எப்பவுமே புரிஞ்சதும் இல்லை, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணதும் கிடையாது. ஆனா எது எந்த லிட்ரேச்சர் எனக்கு பிடிக்குங்கிற ஒரு இது இருக்கு, இதெல்லாம் இருந்தா எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்குங்கிற ஒரு இது இருக்கு. அது இன்வேரியபிளி அது ஒரு கிளாசிக்ஸா இருக்கலாம், இல்லை அது ஒரு எபிக்கா போகலாம், அந்த மாதிரி போகும். இப்போ இங்கே இதெல்லாம் பேசினதால் நான் முன்னாடி இது யோசிச்சிருக்கேன், யோசிச்சனா உட்காந்து இது இல்லை, அதனால் அதை ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். அதில் அப்படியே கொஞ்சம் பிரதர்ஸ் கரமாசும் கொஞ்சம் சேரும். இது வந்து ஒரு எக்ஸ்டெம்பரரி ஸ்பீச்சு. இன்னொன்று, நான் முன்னாடி படித்த புக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி யோசிச்சு நீங்கள் பேசும்போது அது அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் கோட் பண்ணுற புக்ஸில் நான் சொல்கிற கருத்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நான் யாராவது எங்கேயும் பெரிய இதாக போகிறப்ப எனக்கு கால் பண்ணி சரியின்னு சொன்னதே தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் சரின்னு ஒத்துப்பேன். அந்த ஒரு இதுக்காக டிஸ்க்ளைமருக்காக சொல்கிறேன். எனக்கு எனக்கு பிடிச்ச புக்குகளில் எல்லாருமே நீங்கள் அந்த தரிசனம் கான்வர்சேஷன்லாம் சொன்னீங்களா, நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் ஏன்டா புக்கு நம்மளோட உரையாடணும்னா அது எப்படி உரையாடும். அப்போது எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அந்த புக்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கதை வந்து ஒரு கருத்தை சொல்ல வரும், அந்த கருத்து சொல்கிறதுக்கு அந்த புக்கில் ஒரு வடிவம் இருக்கும். வடிவங்கிறது புக்கு கம்ப்ளீட்னஸ் கிடையாது, அந்த சொல்ல வர கருத்தை அவங்க எப்படி நம்மள்கிட்ட கொண்டு வராங்கங்கிற ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா, அது ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து சில புக் வந்து காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும். அது நமக்கு வெவ்வேறு ஒரு கருத்துக்கு வந்து வெவ்வேறு வியூஸ் அது கொடுக்கும். கொடுக்கும்போது நம்ம அந்த புக்கோட பேச ஆரம்பிக்கும். இது வந்து நான் இப்போ பேசினாலும் இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளாகவே எடுக்கிறேன். முதல்ல வந்து எடுக்கிற புக்கை நான் சர்ச் பண்ணேன் ஒரு நிமிஷம். ஃபாலோ தி ஈக்குவேட்டர்னு மார்க் ட்வைன் எழுதின ஒரு புக்கு. இது கிளாசிக்ஸையும் வராது, பேரிலக்கியம் எதுவுமே வராது. சொல்லப்போனால் மார்க் ட்வைனோட அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கில்பெரி ஃபின் தான் ரொம்ப ஃபேமஸ், டாம் சாயர் ஃபேமஸ். இந்த ஃபாலோ தி ஈக்குவேட்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான புக்கு கிடையாது. அமேசான்லாம் போய் பார்த்தா இது இருக்கா. நான் இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், இப்போ திருப்பி கூட ஒரு தடவை எடுத்தேன். இப்போ எதுக்கு படித்தேன்னா, அவர் வந்து மார்க் ட்வைன் வந்து இது 19th century என் 19th century வந்து ஈக்குவேட்டரில் இருக்க நாடுகள்லாம் ட்ராவல் பண்ணுவார். ட்ராவல் பண்ணது வந்து புக் எழுதுவார். அதில் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா எல்லாத்துக்கும் போயிருப்பார். நான் அப்போ படித்தது என்னென்னா இந்தியாவை பற்றி ஒரு எழுதுனது மட்டும்தான் படித்தேன், ஒரு க்யூரியாசிட்டிக்காக படித்தேன். ஏன்னா மார்க் ட்வைன் வந்து எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இடத்த வந்து அவர் விவரிக்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு நக்கல் தன்மை, அவ்வளோ நக்கல் இருக்கும். அதில் ஜோக் இருக்கும், நக்கல் தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் இந்த புக்கு வந்து சில நல்லது இருக்கும், எனக்கு அதில் நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா 19th century ஒரு அமெரிக்கன் வந்து இங்கிலாந்து ஆட்சி செய்கிற இந்தியாவை, இவனே இவர் வந்து ஆன்டி காலோனியலிஸ்ட். ஆனால் இருந்தாலும் வெள்ளக்காரன் இல்லை, இந்தியா கொஞ்சம் கீழே பார்ப்பார், அதே இது இதையும் கொஞ்சம் இது பார்ப்பார். அதெல்லாம் ஆனால் நமக்கு 19th century இந்தியாவை வந்து ஒரு வெள்ளக்காரன் பிக்சர் கொடுக்கும். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து தாஜ்மஹாலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணார். தாஜ்மஹால் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒரு 3 pages தான் இருக்கும். அது ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது என்னங்கிறக்கா நம்ம சினிமாவில் அந்த திரைக்கதை சொல்கிற மாதிரி எனக்கு இவ்வளோ நல்லா டிஸ்கிரைப் பண்ணுறவர் எப்படி தாஜ்மஹாலில் டிஸ்கிரைப் பண்ணான்னு ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த சாப்டருக்கு வந்தேன். எப்படி ஆரம்பிப்பார்னா, தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மானுமெண்ட்டோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டோ நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம பார்வையில் அதை பார்க்க முடியாது. ஏற்கனவே மற்றவங்க எழுதுனது, நம்ம மற்றவங்க சொன்னது அந்த பார்வையில் தான் நம்ம பார்ப்போம். இவர் தான் அமெரிக்காவில் இருந்த நயாகரா ஃபால்ஸே சொல்லுவார். நான் ஒரு 15 தடவை நயாகரா ஃபால்ஸை பார்த்தோன்னு தான் நயாகரா ஃபால்ஸ் என்னோட மொழியில் வர ஆரம்பிச்சு. இது ஒரு சிக்கல். அப்போ அடுத்த சிக்கல் என்ன சொல்லுவார்னா, தாஜ்மஹால் மாரி ஒரு இதை 2-3 எக்ஸாம்பிள் கொடுப்பார். ரொம்ப ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனோட தாஜ்மஹால் இவ்வளோ அழகாக இருந்துச்சு, அது இவ்வளோ என்ன சொல்கிறது சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு, வெள்ளையாக இருந்துச்சு, இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் உண்மை. ஆனால் எனக்கு இது ஒரு இமேஜை கொடுக்கலையே. அடுத்த ஒரு இதெல்லாம் கோட் பண்ணுவார். அது எவ்வளோ நக்கல் பிடிச்சவாருன்னா அந்த ஆத்தர் பேரை போட்டு அதை எக்ஸர்ட்ஸ் எடுத்து இது வேற போடுவார். இன்னொரு இதுனா ஃபுல்லாக டேட்டாவாக இருக்கும், இவ்வளோ பெரிய சைஸு, இதில் இவ்வளோ தூண் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு. இதுவும் சரிதான், ஆனால் இதுவும் எனக்கு ஒரு பிடிபடலை. அதனால் இதை எப்படி எழுதுறது அதுக்கு சொல்லவே எனக்கு என்னென்னா, இது இதே பிரச்சனை அமெரிக்காவில் வந்து ஐஸ்டாமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் உலகத்திலே இருக்கிற ரொம்ப அழகானது ஐஸ்டாம் தானே.
இப்போ யோசிப்பான், ஐஸ்டாமில் என்னடா அழகு இருக்குன்னு, பனி வந்து உங்களுக்கு போட்டு அடிச்சது இல்லைன்னு அழகு இருக்குன்னு படிக்கிற எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனால் அடுத்த என்ன சொல்லுவேன்னா, ஐஸ்டாமில் வந்து அடிக்கும், எல்லோரும் வீட்டுக்குள்ளே மறந்துருக்கும், எல்லாத்தையும் மூடிட்டுருக்கோம். ஆனால் ஐஸ்டாம் முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம ஜன்னல் வழியாக குடும்பமே வெளியே பார்த்தோம்னா மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். அது என்னால் மார்க் பாயிண்ட் மாதிரி பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்க, பேசினாங்க அவர் மாதிரி எளிதியாக பணம் சம்பாதிச்சிருக்கோம். மரங்கள் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், அப்போ எல்லா இடமும் பனியும் இதுவுமாக இருக்கும். அப்போ ஸ்லைட்டாக சன்லைட் மேலே வரும்போது அப்பயே மின்னும் பாருங்கள் எல்லாம், அது ஒரு அருமையான இதுன்னு அப்படி விவரிப்பார். அது எப்படி இருக்குங்கிற விவரிப்பார். அப்புறம் லைட்டாக காற்று ஆடுச்சுன்னா இந்த டைமண்ட் மாரி மின்றதெல்லாம் போய் பறக்கிற மாதிரி இருக்கும். நேச்சரில் இதுமாரி ஒரு பியூட்டிஃபுல்லானது கிடையாது. அதில் வேறு இவர் இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஆனால் இது மனுஷன் இதை எழுத முடியாது, பெயிண்டிங்கில் அதை கேப்சர் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு. தாஜ்மஹால் மனுஷன் கிரியேட் பண்ண ஒரு ஐஸ்டம் முடிச்சுடுவார். அப்போ யோசிப்போம், என்னடா அது தாஜ்மஹாலை பற்றி எழுதலையே. அப்புறம் யோசிச்சு பார்த்தா மூணு பக்கமும் அவர் தாஜ்மஹாலை பற்றி தான் எழுதியிருக்காருன்னு தோணும். இது என்ன இந்த வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருத்து அவர் சொல்ல வர்றது வந்து ஏற்கனவே ஆரம்பிப்பார். என் வார்த்தையில் இது சொல்ல முடியாது, ஆனால் என்னென்னா அவர் வார்த்தையில் சொல்லிக்கிட்டே வரார், அது ஆரம்பம் ஒரு இது. அடுத்தது இருக்கிறதுலே மட்டமான ரெண்டு எக்ஸாம்பிள், ஆனால் ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள், இதெல்லாம் தப்பு. அதுக்கப்புறம் சொல்கிற வர கருத்துக்கு இன்னொன்று வச்சு கம்பேர் பண்ணி எழுதுறது. இந்த ஸ்ட்ரக்சர் சொல்ல கருத்து இது ரொம்ப ஒரு சிம்பிளானது, ஒரு மூணு பக்கத்தில் இருக்குது. ஆனால் பெரிய புக்குகள் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு வடிவம் இருக்கும், அந்த புக்குக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும்னா நம்மளை அந்த ஆத்தரோட பேச வைக்கும். எப்படி பேச வைக்கணும்னா அவர் ஒரு கருத்து சொல்லுவார்ல, இப்போ நான் யோசிக்கணும் ஐஸ்டாமில் என்னடா இவர் என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் சொல்லலாம், எதுக்கு ஐஸ்டம் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நான் யாருமே ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டேன், இது பார்த்துருக்க மாட்டேன், எதுவுமே பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அங்கே தான் அவரோட இது இருக்குது, நம்மளை யோசிக்க வைக்கிறார், யோசிக்க வச்சு அதுக்கு ஒரு பதிலை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு கருத்தை முன்னாடி வைக்கிறார். இது சின்ன சிம்பிளான எக்ஸாம்பிள் இது, ஆனால் இது கிளாசிக்கும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, ஆனால் இது அவரோட திறமை. இந்த ஸ்ட்ரக்சர் நான் கிளாசிக்ஸும் இல்லை எப்படி என்ன நல்ல லிட்ரேச்சர் நடக்கிற எல்லா இதுலேயுமே இந்த வடிவம் இருக்கும். இது எனக்கு எப்படி சொன்னோம்னா சினிமாவில் திரைக்கதை மாரி, இதுதான் நம்மளை யோசிக்க வைக்கும். இதை வச்சு நான் ரெண்டு புக்கை வைத்து பேசலாம். ஒன்று வந்து நான் ஃபிக்ஷன், ஏன்னா நீங்கள் சொல்கிறதா சிறுகதைனா இதே இதை வந்து நான் சிறுகதைக்கும் வச்சு பேசலாம். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நான் சிறுகதையும் கோட் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு நான் ஃபிக்ஷன், இது நான் இப்போ படித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன். நான் இது இவரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ ட்ரம்ப்லாம் பற்றி. இது வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சு 1947-48 வந்து ஃப்ரெட்ரிக் ஹயக்னு எழுதுனது ரோட் டு சர்தன், படிச்சிருக்கீங்கன்னு சொன்னதே ரொம்ப புதுசு தான். ஏன்னா நிறைய பேர் ஹயக் வந்து என்ன சொல்லியிருக்காருந்தான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ரோட் டு சர்தன் வந்து எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா என்எல்பியில் புக்கு கிடையாது. ஆனால் ஹயக் என்ன சொன்னார்னு ஒரு 40-50 புக் இருக்குது. இந்த புக்கு நான் அந்த கருத்துக்கு வரேன். ஏன்னா அந்த புக்கை எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா 1947-48 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் சோஷியலிசம் கம்யூனிசம்னா ரொம்ப பீக்கில் இருந்தேன். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி தான். இவர் அப்போ சோஷியலிசம் கம்யூனிசம் எல்லாமே, ஃபாசிசம் சோஷியலிசம் கம்யூனிசம் எல்லாமே நீங்கள் எப்படி பார்த்தாலுமே கூட்டு முயற்சியில் எது பண்ணாலுமே திருப்பி நம்மளை சர்ஃப்டம்க்கு தான் கொண்டு போகும், பிரபு இதுக்கு தான் கொண்டு போகும்னு. இது கருத்து, நான் அந்த கருத்துக்கே வரல, அது இன்றைக்கி நம்ம பேசலாம். குளோபல் ட்ரேட் டேரிஃப் எல்லாத்துக்கும் அந்த புக்கை திருப்பி வரும். அந்த கருத்துக்காக நான் பேசலாம். அந்த புக்கு எழுதின வடிவம் ரொம்ப ஒரு வித்தியாசமான வடிவம். நம்ம நான் ஃபிக்ஷன் எப்போவுமே புக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு கருத்தில் வந்து இந்த கருத்தெல்லாம் தப்பு, நான் ஒரு கருத்து வச்சுருக்கேன், அந்த கருத்துக்கு நிறைய டேட்டா வச்சோ இல்லை ஹிஸ்ட்ரி வச்சோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தியரி இருக்கோ அந்த தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த புக்கில் எப்படி இருக்கும்னா நான் யாரையும் குறை சொல்லல, சோஷியலிசம் சொல்கிறாங்க கம்யூனிசம் பண்ணுறாங்க எல்லாருமே எல்லா இசத்துமே, நீங்கள் மக்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறீங்க, யாரையும் கெடுதல் பண்ணணும்னு பண்ணலை. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் என்னென்னாலும் அதில் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்களோ ஒவ்வொரு சாப்டரும் அந்த அட்வான்டேஜ் நீங்கள் நினைக்கிறது எங்கே கொண்டு போய் உங்களை கஷ்டத்தில் கொண்டு போய் விடும். பாதி புக்கு வந்து எப்படின்னா நெகேஷன் இருக்கும். நம்ம இதில் கூட சொல்லுவாங்க எல்லாத்தையுமே வந்து இது இல்லை 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 நம்ம தத்துவத்தில் சொல்லுவாங்கல்ல அந்த ஃபிலாசபி இதில் அப்படியே வரும், ஒவ்வொரு சாப்டரும் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்தமாரி பேசுகிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு கருத்துக்கு நீங்கள் வந்து எதிர்கருத்து சொல்லலாம். இப்போ நம்மளே உட்காந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த நியானால ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, ஸ்கூலில் போய் படிக்கிறதா வீட்டில் உட்காந்து படிக்கிறதா, அதில் எனக்கு ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கு இந்த புக்கிங் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூலில் போய் படிக்க வேண்டாம், வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா சொல்கிறதுக்கெலாம் வந்து கடைசியில் கோபியே வந்து சொல்லிடுவார். இந்த ஸ்கூல் சிஸ்டம்லாம் வந்து ஏதோ குறை இருக்குங்க, இவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் இந்த அப்பா அம்மாட்ட படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்க,
ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்துலேயுமே என்னென்னலாம் அதில் வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அட்வான்டேஜுன்னு சொல்கிற எதுக்குமே இந்த சைட்லேருந்து மாற்றுக்கிறதையே சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவல் லீப் வேணும். இந்த புக்கு என்னென்னா எல்லா இசத்துக்கும் என்னென்ன அட்வான்டேஜுன் இருக்கோ அது எல்லாத்துக்குமே மாற்றுக்கிறது சொல்லிக்கிட்டே வருவார். அதுவும் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அது படித்தது இல்லை. ஏன் எனக்கு அது கிளாசிக்ஸ்னால் அந்த கருத்துக்காக சொல்லலை. இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட ஸ்ட்ரக்சர் அதை நான் இன்றைக்கி எங்கே வேணாலும் ஃபேஸ் பண்ணுவேன். இப்போ அதை நான் வச்சுன்னு வச்சுக்கலாம் 1984லாம் படித்தேன்னா எனக்கு பயமே வராது. ஏன்னா இதோட எக்ஸ்ட்ரீம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஏன்னா இதுதான் எனக்கு என்ன நான் ஒவ்வொருவரையும் அதில் ஒரு பாயிண்ட் படிக்கும் போது இதோட அடுத்த பாயிண்ட் என்னன்னு யோசிக்கும் போது அதுக்கு அவர் அடுத்தது வருவார். ஒன்று இதுதான் நான் வந்து கிளாசிக்ஸோட ஒரு இதுன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு புக்குக்கும் மாறும். இதே தான் நம்ம இன்னைக்கு கூட விஷ்ணுபுரம் கூட பேசணும். விஷ்ணுபுரமும் இந்த அதில் கருத்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த புக்கு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னு ஒரு மாஸ்டர் பீஸு. அதுமாதிரி இது வரைக்கும் யாரும் எழுதியிருக்காங்க அந்த. ஏன்னா மூணு பார்ட் இருக்கும், மூணு பார்ட்டுமே வெவ்வேறு மாதிரி புக்காக இருக்கும். அது அவரே சொல்லியிருப்பார் முன்னூரில். ஆனால் எல்லாமே மேட்ச் ஆகும். சரி, ஆனால் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டாபிக். அது திருப்பி இது எனக்கு என்னென்னா கிளாசிக்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணும். இதே இது இப்போ நான் திருப்பி பிரதர்ஸ் கரமோசோவ் வந்தேன்னா அந்த புக்கு புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஏற்பட்ட பேர் நிறைய பேசியிருப்பாங்க. அந்த கதை சுருக்கத்தை சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. சொல்லணுமா? சரி, பிரதர்ஸ் கரம் மூணு அண்ணன் தம்பிகளை பற்றினது. அப்பா கரமோசோவ், அப்புறம் மூணு அண்ணன் தம்பிங்க, அப்புறம் நாலாவது அவருக்கு பிறந்ததா பிறக்கலையான்னு யாருக்குமே தெரியாது. அந்த பையனை வீட்டோட தான் இருப்பான். ஆனால் அந்த மூணு பசங்களுக்கும் இருக்க முதல் பையன் வந்து முதல் ஒய்ஃபுக்கு பிறந்தான். அந்த அம்மாவும் செத்து போயிடும். அப்புறம் ரெண்டாவது மூணாவது பசங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தது. அந்த அம்மாவும் இறந்துடுவாங்க. மூணு பசங்களுமே அப்போட வாழ மாட்டாங்க, வெவ்வேறு இடத்துல மாறுவாங்க. கதை எப்படின்னா எல்லாருமே திருப்பி ரஷ்யாவில் இருக்க ஒரு ஊருக்கு, அப்பா இருக்க ஊருக்கு வெவ்வேறு காரணங்களாக வருவாங்க. மூணாவது பையன் தான் ஹீரோ. ஹீரோன்னு ஆத்தர் நமக்கு ஆரம்பத்துலேயே சொல்லிடுவார். ஏன்னா நம்ம குழப்பக்கூடாதுங்கிறத. மூணாவது பையன் வந்து 20 வயசில் இருக்கும்போது மூணு பேருமே வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ் உள்ள ஆட்கள். அப்பா இன்னொரு ஒரு பர்சனாலிட்டின்றது. கதைகள் வந்து ஒரு சில நாட்கள் தான் நடக்கிற கதைகள். இதில் லேடிஸ் கேரக்டர்னால் சரி இது கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். முதல் பொண்ணு ஒரு பொண்ணு எப்படின்னா அப்பாவும் விரும்புவார், மூத்த பையனும் விரும்புவார். இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது பொண்ணு எப்படின்னா மூத்த அண்ணனை விரும்புவாள், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துப்பா. ஆனால் இவனுக்கு இல்லை, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்காத, நான் உனக்கு தகுதியானவன் இல்லைனோ. ரெண்டாவது பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புவான். இதுதானா இதுக்கும் கதைக்கும் ஒரு ஒரு பிளாட் லைன் அது. ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை யாரை செஞ்சாங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா நடக்கும், அதுக்கப்புறம் கதை முடியும். புக்கு இதுதான் கதை. இது எப்படின்னா இந்த இது கதைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கில் ஒன்றுமே கிடையாது. நான் அதான் சம்மரி சொல்கிறதுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் புக்கை எப்படி இது பண்ணுறேன்னா வந்து வெவ்வேறு பேர் இந்த புக்கை வந்து எப்படி ரெண்டு மூணு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒன்று வந்து இந்த கேரக்டரோட பர்சனாலிட்டிஸ் ரொம்ப செறிவாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ இது வரைக்கும் எப்படி வளர்ந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, எப்படி இப்படிலாம் அவங்க வளர்ந்தாங்க, எல்லா இதுக்கும் இருக்கும். அந்த பர்சனாலிட்டி நம்ம காமிக்கிறாங்க. ஏன்னா மூணு பசங்களுமே வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ், அது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறாக்கா. அதே மைனர் கேரக்டர்ஸ் வரவங்களுக்கும் அதேமாதிரி இது இருக்கும். அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க, எப்படி இருக்காங்க, இது எதுக்கு எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்னா இந்த கேரக்டர்ஸை வச்சு சிக்மண்ட் ஃப்ராய்டே வந்து ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கார். ரொம்ப ஃபேமஸ் ஆனது புக்கில் இருந்து இருக்கிறத வச்சு அவர் அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு சரியான கேரக்டர்ஸ். இன்னொன்று தீம்ஸ். தீம்ஸ் வந்து இது வெவ்வேறு தீம் இருக்குது. எந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ்னா ரொம்ப நம்ம தமிழ்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. ஆல்பர்ட் கேமஸோட ரிபல்னு ஒரு புக் இருக்குது நம்ம தமிழ் இதில் நிறைய இது கோட் பண்ணுறது. அந்த புக்கை படிச்சிங்கன்னா ரிபல்ஸை பற்றி பேசுகிற ஒரு நான் ஃபிக்ஷன். ரிபல்னால் யார் ரிபலாக இருக்காங்கங்கிற அதில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் கரமோசோவ்லேருந்து கோட் பண்ணுவோம். கேரக்டர்ஸையோ இல்லை சம்பவங்களையோ கோட் பண்ணி ஒரு நான் ஃபிக்ஷன் எழுதுகிற அளவுக்கு அதில் தீம்ஸ் இருக்கும். இது வெவ்வேறு விதமான இது இருக்குது. இது ஒரு ரிலீஜியஸ் புக்காக இருக்கணும், இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா ஹோப் அண்ட் டவுட்டுக்கு இருக்க ஒரு டிபேட்டுன்னு. எனக்கு எப்படி இது தோணுங்களோ நான் இதுதான் பேசலாம் வந்தேன். நான் பேசின டாப்பிக்கே நீங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன். நம்பிக்கைகள் ஃபெய்த்துங்கிற ஒரு டிபேட்டில் தான் இந்த புக்கே வரும். நான் அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்தேன். ஃபெய்த்துங்கிறது வந்து நம்ம ரிலீஜியஸ் ஃபெய்த்தோ இல்லை, நம்ம யாருன்னு நினைக்கிறோமே அதுவும் ஒரு ஃபெய்த்து தான். இன்னொருத்தனோட பர்சனாலிட்டி என்ன நினைக்கிறோமோ அது ஒரு ஃபெய்த்து தான். நம்மளோட நம்பிக்கைகள் நமக்கு எப்படி உருவாச்சு அதுவும் ஒரு டிபேட்டு தான். இந்த புக்கு எப்படின்னா எனக்கு எப்படி தோணும்னா இது ஒரு பெரிய கடலில் ஸ்விம் பண்ணுற மாரி.
இந்த ஃபெய்த்துங்கிற ஒரு டாப்பிக்கோட டிபேட் வந்து ஒரு சின்ன அலையாக ஒரு சமயத்தில் வரும், சில சமயம் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அலையாக வரும், இன்னும் சொன்னால் இன்னும் ரொம்ப பெரிய ஒரே இது வெவ்வேறு இடங்களில் இந்த விவாதம் நடக்கும். இந்த புக்கோட ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான் இருக்கும். கதை அந்த பிளாட் லைனோட சேரும், ஆனால் இந்த விவாதங்கள் தான் புக்கே. இது ஒரு உதாரணத்தோடைய இது பண்ணுறேன்னா, அந்த புக்கோட முதல் ஆரம்பமே வந்து முதல் ஒரு 50-60 பக்கம் வந்து அந்த கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட்லேயே போகும் புக்கு. ஆனால் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஊர் நாட்டம படம் மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் தான் ஆரம்பித்தோம். கடைசி பையன் வந்து ஒரு மொனஸ்ட்ரியில் ஒரு மதகுரு மாரி எல்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கீழே இருப்பான். இப்போ மங்கா போகிறது ஹீரோ இது. அண்ணங்காரன் மூத்த அண்ணன் வந்து ஆர்மியில் இருந்தவன், ஆர்மியை விட்டுட்டு இப்போ அப்பாட்டாக பணத்துக்காக ஊருக்கு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் பேசுவது இது பண்ணுறக்காக ரெண்டாவது பையன் இன்னும் ஊருக்கு வந்திருப்பான். இவங்க மூணு பேரும் முதல் முதலாக அவங்க வாழ்க்கையில் ஒரே இடத்துல சந்திக்கிறது அந்த ஊரில் அப்போ தான் ஆரம்பிக்கும். கதை ஆரம்பிக்கிறது வந்து அப்பாவுக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபார்மருக்கும் ஒரு பஞ்சாயத்துக்காக அந்த மதகுரு மாரி பேசுகிறக்காக வந்திருப்பான். இதை தான் ஆரம்பிக்கும். எப்படின்னா இது இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கேரக்டர் பேசுவான், ஒரு டிபேட் மாரியே இருக்கும். மிரக்களுக்கும் ஃபெய்த்துக்கும் இருக்க ஒரு டிபேட். ஒரு மிரக்கள் நடக்கிறதால ஃபெய்த்துனா இங்கே அவங்க ரிலீஜன் சொல்லுவாங்க, ஆனால் நான் நம்பிக்கைகள்னே வந்து பார்க்குறேன். மிரக்கள் நடக்கிறதுக்காக நம்ம ஒரு ரிலீஜனை நம்புகிறோமா இல்லை, அந்த ரிலீஜனை நம்ம நம்புறதால ஃபெய்த் இருக்கிறதால மிராக்கள் நடக்குதா? இது நம்மளுக்கே நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்கிறதா? இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தான் நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இந்த கோயிலுக்கு போய் சாமி உண்டுங்க நடந்துரும். இல்லை நம்ம இதுக்கு நம்ம நல்லது நடக்கணும்னா கோயிலில் போய் சாமி உண்டுணும். இந்த டிபேட் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். இது ஒரு ஆரம்ப ஒரு டிபேட் மாரி ஆரம்பிக்கும் இது மிராக்களை பற்றி. அடுத்த ஸ்டெப்பு விவாதம் எப்படி இருக்கும்னா, பெரியவர் வந்து நம்ம ஊர் இதுமாரி மதகுரு மாரி, அவர் இவங்கள்ட்ட முதல்ல அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சுட்டு வெளியே வருவார். இப்போ இருக்க பிரச்சனை மாரி அப்போ வந்து இவர் மாங்கில் லேடிஸ் வந்து அவர் இருக்க இடத்துக்கு வர இருக்க முடியாது, கொஞ்சம் அந்த அவங்க டிஸ்கஸ் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளியிருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட அவங்களோட குறைகள் சொல்லுவாங்க, எல்லோரும் அவரை நம்பி வருவான். இவர் சொன்னார்னா அந்த வேத வாக்கு மாரி, இவர் அட்வைஸ் பண்ணார்னா அது நடக்கும், அந்த டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே வர்றது. ஒரு அம்மா வந்து சாமி பிடிச்ச சாமி வந்த மாரி வருவாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பார். ஆனால் வந்திருக்க முக்கால்வாசி அம்மாக்கள் அவங்க பிள்ளைங்களை பற்றி தான் வந்திருப்பான். ஒரு அம்மா வந்து என் பையன் சண்டை போடுற பொண்ணான ஊருக்கு திரும்பலை, அதனால் உன்னோட கடைசி ஈம காரியம்லாம் செய்யலாம்னா அவருக்கு அது ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. இன்னொரு அம்மா வந்து எனக்கு மூணு குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க இறந்துருச்சு, மூணாவது இப்போ இறந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டுருக்கேன், உங்களை வந்து பார்த்தா மனசு சாந்தி அடையன்னு சொன்னாங்க, அதனால் வந்திருக்கேன். இன்னொரு அம்மா வரும், எனக்கு என் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணேன்னு சொன்னேன், பண்ண சொன்னால் நல்லது நடந்துருச்சு, அதனால் எனக்கு இருக்க ஒரு பணத்தை கொடுக்குறேன், நீ வேற யாருக்கா ஒரு எல்லாருக்கும் இவர் அட்வைஸ் பண்ணார். அந்த ஒரு காட்சி நடக்கும். அப்போ இன்னொரு மனசுலேருந்து ஒரு ஆள் இதெல்லாம் முடிஞ்சோன்னா உனக்கு திருப்பி கேட்பார், எந்த அத்தாரிட்டியில், நீயும் ஒரு சாமியார் தானே, எந்த அத்தாரிட்டியில் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீ சொல்கிற? மிரக்கல் ஒரு இடத்துல டிபேட் நடக்கும், அத்தாரிட்டி வச்சு இன்னொரு டிபேட் நடக்கும். இவர் இங்கே போயிட்டுருப்பார், உள்ள ரூம்குள்ளார இவன் அந்த ரெண்டாவது பையன் எழுதுன ஒரு ஆர்டிக்கிள் வச்சுன்னு ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கும். எக்கலிஸ்டிக்கல் கோச்சுன்னு வாங்க, ஏன்னா அப்போ இருந்த சமயத்தில் ரிலீஜியஸ் கோச் வந்து ரிலீஜன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அவங்க முடிவு பண்ணலாம், இது ரஷ்யாவுக்கு தேவையா தேவையில்லையாங்கிற மாதிரி ஒரு விவாதம் நடக்கும். இது வந்து ஸ்டேட் பற்றின ஒரு விவாதம். இது மூணுமே ஒரு ஸ்ட்ரெச்சாக நடக்கும். இது எதுவுமே வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபுல் ஃபெஸ்ட்டு அந்த டிபேட் அந்த புக்கில் கிடையாது நடக்கும். இது ஒரு சின்ன ஒரு லெவல். அடுத்த லெவல் அந்த புக்கில் ரொம்ப ஃபேமஸானது வந்து இந்த ரெண்டாவது பையன் வந்து ரொம்ப ஒரு ரேஷ்னல் சயின்டிஃபிக்கான ஒரு ஆள்னு அவனே தன்னை சொல்லிப்பான். அவன் வந்து மூணாவது பையன் வந்து ரொம்ப மதம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னா அவனை உட்காந்து கேள்வி கேட்பான். இது அந்த கேள்விகள் எப்படி இருக்கும்னா, நம்ம எல்லாருமே மதங்களை பற்றி நினச்ச ஒரு கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ரொம்ப ஒரு கொந்தளிப்பான கேள்விகளாக இருக்கும். வெவ்வேறு நம்ம எல்லாருக்குமே மனசில் இருக்க கேள்விகள் அந்த இதில் வரும். அதில் மெயினாக வர்றது எப்படின்னா, இந்த குழந்தைங்களை வச்சு வரும். எந்த தப்புமே அப்பா அம்மாக்கள் செய்கிற தப்போ இல்லை பெரியவங்க செய்கிற தப்புகளால் குழந்தைங்கள் அவதிப்படுறாங்க, சாகிறாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நடக்குது. இப்படி இருக்க ஒரு சமுதாயத்தில் கடவுள் எப்படி இருக்காருன்னு எப்படி சொல்லுவேன் அந்தமாரி ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது இருக்கும், கிராண்ட் இன்க்விஸ்டர்னு கரமாசூரில் ரொம்ப ஃபேமஸானதும். அது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து 16th century, இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த கேள்விகள்லாம் எழுப்புறதுக்கான ஒரு போயம் எழுதியிருக்கேன். அந்த போயம் வந்து கிராண்ட் இன்க்விஸ்டர்னு 16th, ஏன்னா இவங்க இருக்கிறது வந்து 16th century ஸ்பெயினில் வந்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கார், அவர் திருப்பி காட்சி கொடுத்தார். அப்போ வந்து அந்த இன்க்விசிஷனில் வந்து கேத்தலிக் சர்ச்செல்லாம் அகேன்ஸ்டாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் எரிச்சிட்ருப்பாங்க.
அப்போது அந்த அதுக்கு நடத்துகிறவன் வந்து கிராண்ட் இன்க்விஸ்டர். அவனுக்கு அந்த நடக்கிற ஒரு இடத்துக்கு ஏசு கிறிஸ்து வந்தால் அந்த கிராண்ட் இன்க்விஸ்டரை அவர் தூக்கம் போய் ஜெயிலில் போட்டுறான், அவர் பேசவே மாட்டான். நீ எது இப்போ வந்து அந்த உலகத்துக்கு நீ தேவையே இல்லை. இது அங்கே முன்னாடி அந்த மிரக்கல் அத்தாரிட்டி ஸ்டேட்டுங்கிறத திருப்பி இவங்க கொண்டு வருவாங்க. இந்த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னா பைபிளில் ஒரு இது பாகம் உண்டு. அதே கேள்விகளை என் திருப்பி கிரைஸ்டே திருப்பி கேட்பான். ஆரம்பத்தில் இருந்த அந்த மூணு டிபேட்டும் அது இன்னும் ஒரு பெரிய ஒரு விவாதமாக இதில் வரும். திரும்பி இவன் ரிலீஜனை க்வெஸ்டின் பண்ணுறாருக்கெலாம் வரும். இது ஒரு விவாதமாக இருக்கும். இதுக்கு கவுண்டர் பாயிண்ட் கொடுக்குற மாரி அந்த பெரியவர் அவர் அவர் வாழ்க்கையை சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அவர் வாழ்க்கையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். அவருக்கு எங்கேருந்து அந்த நம்பிக்கைகள் வந்தது எல்லாம் இது இருக்குன்னு ஒவ்வொரு ஒரு பெரிய இந்த புக்கே வந்து இந்த பெரிய விவாதமாகவே ஓடிட்டு இருக்கும். அதில் ஒரு கதை இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஒவ்வொரு விவாதத்துலேயும் நம்மளும் அந்த புக்கோடய ஒன்றி இருக்கும். எனக்கு என்னென்னா கிளாசிக்ஸில் இந்த விவாதம் தான் முக்கியம். அதுதான் அது கிளாசிக்காக இல்லை லிட்ரேச்சராக எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது இந்த விவாதம் தான். இந்த புக்கு எல்லாம் இந்த ஒவ்வொரு இதுக்கும் இந்த புக்கில் ஒரு விவாதம் நடக்கும். கடைசியாக அந்த ஆத்தர் ஒரு எண்டுக்கு வருவார். ஆனால் அந்த எண்டு அவர் கொடுக்குற ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த விவாதம் தான் இது. இந்த விவாதம் என்னையே என்னை கேள்வி வைக்கும். அதுதான் எனக்கு அந்த இது, அது அந்த ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு அந்த விவாதத்தையே உண்டு பண்ணுறேங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இதுதான் எனக்கு இலக்கியம். இது செவ்விலக்கியமாக பேர் இலக்கியமான்றல இலக்கியம்ங்கிறதே எனக்கு இந்த ஒரு விவாதம் இருந்தால் தான் அது இலக்கியமே இருக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து எனக்கு என்ன தோணும்னா அது ஒரு கமெண்ட்ரி தான் கொடுக்குது. இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இது நடக்குது, சரி அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் என்ன, அது புக்கில் இருக்கா இல்லைன்னா இப்போ என்ன. எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ தான் நான் காமிக்கிறீங்க, என்னை யோசிக்க வைக்கிறீங்க, ஓகே. அதுக்கு என்னோட நீங்கள் பேசலை இல்லை என்னை எப்படி அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் கொடுத்தா தானே அதுக்கு இதுவாக இருக்கும். இந்த டிபேட் இருந்தால் தான் எனக்கு வந்து அது ஒரு அந்த புக்கே வந்து இன்னொரு லெவலுக்கு போகும். அந்த டிபேட்டில் தான் அந்த வர நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் தரிசனம். அவர் ஆத்தர் ஒரு எண்டுக்கு போவார், நமக்கு இன்னொரு ஒரு ஐடியா வரும், அதுதான் எனக்கு தரிசனம் தோணும். இதுதான் அந்த உரையாடல் தரிசனங்கிறது என்னோட ஒரு புரிதல். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னோட ஒரு புரிதல் அது. இது செவ்விலக்கியமா பேர் இலக்கியமா எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எல்லா பெரிய புக்கங்களையும் இந்த ஒரு விவாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முடிவு பண்ணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ரொம்ப எல்லாரும் போர் அடிச்சிட்டேன்னா சொல்லுங்க. அதே டவுட் தான்.